தனி பிரிவாகாத நவீன மத தலைவர்கள், சனாதனமான ஆச்சாரிய பீடம் ஒன்றில் நான் இருப்பதால் நான் இந்த விஷயத்தை சொன்னால் உடனே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், சுயநல நோக்கம் என்று கண்டனம் வரும். வந்தாலும் வரட்டும் என்றுதான் மனசில் படுவதை சொல்லாவிட்டால் தோஷம் என்பதால் சொல்கிறேன். இப்போது அநேக சுவாமியார்கள் தோன்றியிருக்கிறார்கள். இவர்கள் இந்து மதம் என்ற பேரண்ட் பாடியிலிருந்து, மூலஸ்தானத்திலிருந்து தாங்கள் பிரிந்து போய் சீர்திருத்த மதம் தனியாக ஆரம்பித்திருப்பதாக காட்டிக்கொள்வதில்லை. அதாவது இவர்கள் பெயரிலும் ஸ்தாபனம் மிஷன் ஏதாவது இருந்தாலும் அதை இந்து மதத்தின் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வெளியாக பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் என்று அநேக சீர்திருத்த இயக்கங்கள் தனியாக இருப்பது போல காட்டிக்கொள்வதில்லை. சம்பிரதாயமாக வந்துள்ளதும் இன்றும் பெரும்பாலான ஜனங்கள் விட்டு போக தைரியமில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி இருப்பதுமான ட்ரெடிஷ்னல் இந்து மதத்தின் பிரதிநிதிகளாகவே தங்களை இந்த சுவாமிஜிகள் சொல்லிக்கொள்கிறார்கள். நம்முடைய வேதாந்தம், இதிகாசம் இவற்றை பற்றி நன்றாக பிரசங்கம் செய்தும் புஸ்தகம் போட்டும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். நம்முடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். பஜனையிலிருந்து யோகம் வரையில் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது ட்ரெடிஷ்னலாக வந்துள்ள எங்களை போன்ற தர்ம பீடங்களை விடக்கூட இவர்கள்தான் மத பிரச்சாரத்துக்காக நிறைய பண்ணி மறுமலர்ச்சி என்கிறார்களே, அப்படி சமய விஷயத்தில் ஜனங்களை சக்தியோடு திருப்பி வருகிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட கூட்டம் இவர்களிடம் சேருகிறது. இவர்களில் சிலருக்கு விசேஷ வாக்குவன்மை இருக்கிறது. ஆத்மார்த்தமான விஷயங்களை பொதுஜனங்கள் ரசித்து கேட்கும் விதத்தில் அழகாகவும் மனசில் பதியும்படியும் எடுத்து சொல்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு வியாதி, வக்கை, வேறு ஏதோ கஷ்டம், ஆபத்து என்றால் அதை தீர்த்து வைக்கிற சக்தி இருக்கிறது என்று போகிறார்கள். சித்திகள் உள்ளவர்களாக இப்படி சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் போகிறவர்கள் இம்மாதிரி லாபங்களை பெறுவது மட்டுமில்லாமல் சில சமயானுஷ்டானங்களையும் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் பிராச்சீனமான தர்ம பீடங்களில் இல்லாமல் தனியாக தோன்றியிருக்கிற சுவாமியார்களாலும் மதத்துக்கு நல்லது நடந்துதான் வருகிறது. மனஸ் விட்டு சொன்னேனானால் எங்களை போன்ற சனாதன ஆச்சார பீடங்களை கட்டுப்பெட்டி என்று படிப்பாளிகளும் தேச தலைவர்களும் திருப்பி திருப்பி சொல்லி புது ஜெனரேஷன்களுக்கு ஒரு ப்ரெஜுடிஸே உண்டாக்கியிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் அடி நாஸ்திகமாக போகாமல் ஏதோ கொஞ்சமாவது மத விசுவாசம் பெற்றதற்கு காரணமே இந்த தனி சுவாமிஜிகள் தான் என்று கூட சொல்லலாம். சித்தாகத்தான் இருக்கட்டும், வேறு ஏதோ சக்தியாகத்தான் இருக்கட்டும், நாலு பேருக்கு கஷ்டத்தை போக்குகிறார்கள். அதோடு அவர்களை கொஞ்சம் பயபக்தியில் தூண்டி விடுகிறார்கள். ஆத்ம விஷயங்களை பேசியும் எழுதியும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்பதற்காக இவர்களை பற்றி நல்லதாகத்தான் நினைக்க வேண்டும். இது ஒரு நல்ல தொழிலாய் இருக்கிறதே என்று போலிகளும் கிளம்பியிருக்கலாம். ஜனங்கள் அவர்களிடம் ஏமாந்தும் போகலாம். தடுக்கி விழுந்த இடமெல்லாம் ஒரு டிவைன் மெசஞ்சர், திவ்ய தூதர், மெஸ்ஸையா, இறைவன் அனுப்பி வைத்த லோக ரக்ஷகர், தெய்வாம்சமே பெற்றவர் என்று ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு பல பேர் இருந்தால் ஜெனுவனாக இருக்க முடியுமா என்று ஜனங்களுக்கும் கலக்கம். ஆனாலும் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று பாவம் அங்கேயும் ஓடுகிறார்கள். இப்படியே ஒரு பக்கம் வெளிதேசத்தவர்களும் குருடம் சுவாமிடம் என்று கேலி பண்ணிக்கொண்டே இன்னொரு பக்கம் கூட்டம் கூட்டமாக இவர்களிடம் வந்து சிஷ்யர்கள் ஆகிறார்கள். போலி இருக்கலாம் என்பதற்காக எல்லாம் போலி என்று சொல்லிவிட முடியாது. வேறு எது போலியோ இல்லையோ, ஒரு சுவாமிஜியிடம் போகிறான், ஏதோ ஒரு கஷ்டம் தீர்கிறது என்றால் வாஸ்தவத்தில் அவர் அதை தீர்த்து வைக்காவிட்டால் கூட இவனுக்கு ஒரு தாப சாந்தி உண்டாவது போலி இல்லையே. நிஜம்தானே, பிரசங்கம் பண்ணுகிறபடி அவர் சொந்த வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் போகட்டும், அதை கேட்டதில் இவனுக்கு ஒரு தெளிவு வந்தது நிஜம்தானே. அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், இவன் நல்லது என்று நினைத்து போனான், தன் அகங்கார மமகாரங்களை விட்டு நமஸ்காரம் பண்ணினான், ஏதோ நல்லதையும் அடைந்தான், முடிவில் கொஞ்சமாவது தெய்வ பக்தி பெற்று ஏதோ கொஞ்சம் மதானுஷ்டானத்தையும் எடுத்துக்கொள்கிறான், இந்த மட்டில் நல்லதுதான்.
ஆனாலும் சமயாச்சாரம் என்று பார்க்கும்போது என்ன ஆகிறது? இந்த சுவாமிஜிகள் அநேகமாக சாஸ்திர ஆச்சாரங்களில் பெரும்பாலானவற்றை கழித்து கட்டி விடுகிறார்கள். இவர்களில் முக்காலே மூணு வீசம் பேரும் அதிகார பேதத்தை ஆதரிக்காதவர்கள்தான். வேறு பல ஆச்சார அனுஷ்டானங்களையும் காலத்துக்கு பொருந்தாது என்று எடுத்து போட்டு விட்டார்கள்தான். சாறு சக்கை தானியம் உமி என்று சொல்லிக்கொண்டு சமயாச்சார அனுஷ்டானங்களில் அவரவருக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, எது இஷ்டமாய் இருக்கிறதோ, சௌகரியமாய் இருக்கிறதோ, அது மட்டுமே சாறு, அதுதான் தானியம் என்று வைத்து கொண்டு பாக்கி எல்லாமே சக்கை உமி என்று விட்டுவிடுகிறார்கள். எங்களை போன்ற சனாதனிகள் ஆச்சாரம் ஆச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்பிரிட்டை உயிரை விட்டுவிட்டு ஸ்கெலிட்டனை எலும்புக்கூட்டை மட்டும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லி ட்ரெடிஷ்னல் மதத்தில் 90% இருக்கும் ஆச்சார அனுஷ்டானாதிகளை விட்டுவிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஹிந்து மத பேரன் பாடியிலிருந்து வெளியேறி தனியான சீர்திருத்த இயக்கமாகவும் இல்லாமல் இதிலேயே இருந்து கொண்டு இவர்கள் அனுஷ்டிப்பதுதான் சரியான ஹிந்து மதம் என்று ஜனங்கள் பிரமை கொள்ளும்படி பண்ணுகிறார்கள். இந்த இடத்திலேதான் நான் பிரிந்து போகிற சீர்திருத்த இயக்கங்களே தேவலை என்று நினைக்கிறேன். அபிப்பிராய பேதம் இருந்தால் நன்றாக ஆலோசித்து பேதத்தை ரிஃபார்ம் ரிலி வர்ண ஆசிரமங்களை பொறுத்து எவரவர் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்னும் சாஸ்திர பாகுபாடு.